இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், அதிமுக எனது தலைமையில இயங்கும் என்பதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்று சசிகலா கூறுவதற்கு காரணமே அவருக்கு கிடைத்த கிரீன் சிக்னல் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்னதான் சசிகலாவிற்கு கிரீன் சிக்னல் ஆனது கிடைத்தது? இதன் காரணமாக உடனடியாக அதிமுகவில் சசிகலா இணைவாரா என்பது குறித்த பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதிமுக எனது தலைமையில இயங்கும் என்று சசிகலா அவர்கள் அதிரடியாக அவங்களுடைய கருத்துக்களை கூறி இருக்கிறார். இதற்கு கிரீன் சிக்னல் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாராம். அரசியலுக்கு வருவேன் என்று சொன்ன சசிகலா பின்னர் வரமாட்டேன் என்று சொல்லி பின்வாங்கினார். ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்து அரசியல் செய்து வருகிறார். கடந்த மாதங்களில் அமைதியாக இருந்த சசிகலா இப்போதைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா பல அதிரடியாக அரசியல் பேச ஆரம்பித்து விட்டார். அதற்கான காரணமே அவர் இப்போது மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பதுதான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதாவது சசிகலாவின் அண்ணன் ஜெயராமன் இளவரசி தம்பதியினருக்கு கிருஷ்ணபிரியா மற்றும் ஷகிலா என இரு மகள்கள், மகன் விவேக் என்று மூன்று பிள்ளைகள், இவர்கள் மீது சசிகலாவிற்கு தனி பிரியமானது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹைதராபாத்தில் உள்ள ஜெயலலிதாவின் திராட்சை தோட்டத்தில் கட்டிட வேலை நடந்தபோது அதை சூப்பர்வைஸ் செய்து கொண்டு இருந்த ஜெயராமன் ஷாக்கடித்து இறந்து விட்டார். சசி இளவரசியை விட இந்த விஷயத்தில் அதிகம் துக்கப்பட்டது ஜெயலலிதா தான். அதன் பிறகு இளவரசியை போயஸ் கார்டனுக்கே வரவழைத்து தங்க வைத்தார் சசிகலா. விவேக்க ஜெயலலிதா பாய் என்று தான் அழைப்பாராம். ஜெயலலிதாவை விவேக் பெரியத்தை என்று சொல்லி தான் அழைப்பாராம். சசிய அத்தை அல்லது சின்னத்தை என்று தான் அழைப்பாராம். விவேக் வளர வளர ஜெயலலிதாவின் நேரடி கவனத்தில் இருந்து நகர்ந்தார். ஹாஸ்டலில் தங்கி இருந்தாலுமே கூட விவேக்கின் மீது ஜெயலலிதாவுக்கு ஒரு கண் எப்போதுமே உண்டாம். எம்பிஏ முடித்துவிட்டு வந்த விவேக்கிற்கு ஜா சினிமாஸ், ஜெயா டிவி குழுமம் ஆகியவற்றின் நிர்வாகத்தை ஜெயலலிதாவும் சசியும் கொடுத்து தைரியமாக களமிறக்கினர். விவேக்கின் திருமணத்துக்கு ஜெயலலிதா செல்வார் என்று அரசியல் அரங்கமே எதிர்பார்த்தது. ஆனால் சுதாகரன் திருமண விவகாரத்தில் பட்ட கஷ்டத்தால் முதல்வர் ஜெயலலிதா அங்கே செல்லவில்லை. ஆனால் தாலி கட்டிய கையோடு மனைவியை அழைத்து கொண்டு நேரடியாக கார்டன் வீடு வந்து ஆசிர்வாதம் வாங்கியிருந்தார் விவேக். ஜெயலலிதாவின் இறப்பும் சசிகலாவின் சிறை வாழ்க்கையும் விவேக்க பெரிய அளவில் பாதித்து இருந்தன. கடந்த 2019 ஆண்டு விவேக்கிற்கு பெண் குழந்தை பிறந்தது. அப்போது சசிகலா சிறையில் இருந்தார். சமீபத்தில் விவேக்கின் மனைவிக்கு 2வது பெண் குழந்தை பிறந்து உள்ளது. நேரடியாகவே போய் வாழ்த்திய சசிகலா முகம் முழுக்க பூரிப்பில் உற்சாகமாக இருக்கிறாராம். விவேக்கின் மனைவி கர்ப்பமாக இருந்தபோதே 2வது பெண் குழந்தை தான் பிறக்கும் என்று கூறினாராம் சசிகலா. அவர் சொன்னது போலவே நடந்துவிட்டது என்று சசிகலா உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவருமே மகிழ்ச்சியில் உள்ளார்களாம். அச்சய திருதியை நாளில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் பெண் குழந்தை பிறந்தது அதிர்ஷ்டம் என்றும், அதுவே தனது அரசியல் பயணத்திற்கு கிடைத்திருக்கும் கிரீன் சிக்னல் என்றும் கூறி வருகிறாராம் சசிகலா. அதே வேகத்தோடு அடுத்த ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்த சசிகலா இப்போது அதிரடியாக அரசியல் பேசியும் வருகிறார். ஜெயலலிதா ஆட்சி போல நல்லாட்சி தருவேன் என்றும், அதிமுகவின் எதிர்காலம் அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் எனவும் கூறி வருகிறார். அதிமுகவிற்கு தலைமை ஏற்பேன் என்றும், தொண்டர்கள் முடிவுதான் அதிமுகவில் எனவும், அடுத்த ஆட்சி ஜெயலலிதாவின் ஆட்சி என்றும் கூறி வருகிறார். எனவே சசிகலா அவர்களுடைய ஆன்மீக பயணத்தை பற்றியும், அவருக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியின் தருணத்தின் காரணமாகவும், அவர் கொடுத்து வருகின்ற இந்த அதிரடியான பேட்டிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தையோ எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அப்டேட்டான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.